ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த வாழ்க்கை வந்து சரியாக இல்லாதனால இந்த வார இறுதியை வாச்சு கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அவங்களோட லேக் ஹவுஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணானா அவங்க ஒய்ஃபையே வந்து போட்டதில் பார்க்குறான். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாமல் அவங்க வீட்டில் வந்து மூணு குலகாரங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் அவங்க மூணு பேர்ட்ட வந்து இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதையே. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2021 டாமி விர்கோவாவோட இயக்கத்தில் ஒரு நார்வேயன் காமெடி த்ரில்லர் படமாக வெளியான த ட்ரிப் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு கேரக்டர் தாங்க சுற்றியே வரும். ஒருத்தவங்க லார்ஸ், இன்னொருத்தவங்க லீசா. இவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. லார்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்கிற ஒரு ஃபிலிம் டேரக்டர் இருப்பாரு. அதே சமயம் லீசாவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பெரிய விதமான வாய்ப்புகள் எதுவும் வழங்கப்படாமல் இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த சீரியல்ஸ்லாம் எடுக்கும்போது அதில் இருக்க ஆக்ட்ரஸ் கூட வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறது அப்படி இப்படின்னு அவங்க கூட ஊர் சுற்றுறது இந்த மாதிரியான செய்தியெல்லாம் வந்து லீசாவோட காதுக்கு போனோடனே அவன் வந்து இவங்க கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவான். நீ அந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்டோன்னா ஹே சினிமானா அப்படிதான் இருக்கும் உனக்கு தெரியாதா, நீ கூட தானே ஆக்ட்ரஸ், நீ தானே இந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பேன்னு சொன்னோன்னே அவளும் வந்து இவன் கூட வாழ்றதுலாம் அந்த மாதிரி சரிப்பட்டு வராது, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்ற ஒரு நினைப்புல தான் அவளும் இருந்துட்டு இருந்திருப்பான். அப்படிதான் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லியிருந்திருப்பானா, இந்த வார இதில் வந்து உங்க அப்பாவோட வீடு வந்து அந்த லேக் ஹவுஸ்ல இருக்கு இல்லையா, அங்கே நம்ம ரெண்டு பேரும் போகலாம், அங்கே இருக்க அந்த மலையில வந்து நான் ஹைக்கிங் போகலான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவன் கேட்டிருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பானா, இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், அங்கே நிறைய விலங்குகள்லாம் வரும், நம்மளால வந்து அங்கே ஹண்டிங்லாம் பண்ண முடியாது, நம்ம வந்து அங்கே போவேன் சொல்லியிருந்திருப்பான். ஆனால் வந்து கேட்டிருக்க மாட்டான். சரின்ட்டு அன்னைக்கு வந்து அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வார இதில் வந்து நம்ம போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி அவங்களோட அந்த லேக் ஹவுஸ்க்கு வந்து போயிருந்திருப்பாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி தனியாக அந்த லேக் ஹவுஸ்க்கு போயிருந்தாலுமே கூட அவங்க ரெண்டு பேரோட மோட்டிவ் வந்து வேற வேறையா தான் இருந்திருக்கும். ரெண்டு பேரும் பேசி சிரிக்கிறது எல்லாமே வந்து ஒரு பொய்யா தான் இருக்குமே தவிர ஒரு மனசாஞ்சு இருந்திருக்காது. இந்த லாஸ் என்ன பண்ணுவோம்னா அவனோட பேக்ல வந்து நிறைய கல்லெல்லாம் பொறுக்கி வச்சிருப்பான், சுத்தியெல்லாம் வச்சிருப்பான், அதெல்லாம் எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு போயிருந்திருப்பான். அங்க வந்து ஒரு சுத்தியில கையில் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் வந்து லீசா வந்து நின்றுப்பான். ஏ லாஸ் இங்க வான்னு சொன்னா இவன் என்ன பண்ணா அந்த சுத்தியில் எடுத்துட்டு அவ தலையில வந்து ஒரு போடு போட்டு கொள்ளலாம்னு நினைச்சிட்டு அந்த சுத்தியில் எடுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். அப்பதைக்கு வந்து லீசா வந்து புரிஞ்சுப்பான் இவன் ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு அவன் கையில வந்து ஒரு எலக்ட்ரிக் கேஜெட் ஒன்று வச்சிருப்பான். அதை எடுத்து அவனோட உடம்புல வச்சோன்னா அவன் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துருவான். மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது அவனை வந்து ஒரு சேர்ல போட்டு கட்டி வச்சிருப்பான். அப்பதைக்கு இவளும் கேட்பான், என்ன இது, இதை வச்சு நீ வந்து என்ன கொள்ளலாம் தானே பார்த்த அப்படின்னு கேட்டோன்னா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நான் வந்து வீடு கூரை வந்து பிச்சு கிடக்குது அதை வந்து நான் சரி பண்ணலாம் தான் நினைச்சிருந்தேன், அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரம்பத்தை எடுத்து காம்பான், இன்னொன்னு பெரிய ஸ்டிக் ஒன்று எடுத்து காம்பான், இதெல்லாம் எதுக்கு என்ன வந்து கொள்றதுக்கு தானே கேட்டோன்னே அப்படிலாம் இல்லையா அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். கடைசி அவன் சொல்லிடுவான், ஆமா உன்னை கொள்றதுக்கு தான் அப்படின்னு வந்து அவனும் ஒத்துப்பான். எல்லாம் சரி இந்த ரம்ப எதுக்குடான்னு கேட்டோன்னே அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் உன்னை கொண்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள முக்கும்போது உன்னோட டெட் பாடி வந்து வெளியில தெரியும் இல்லையா, அது தெரியாம இருக்கிறது கண்டிப்பா அந்த ரம்பத்தை வச்சு உன்னோட டெட் பாடியை ஃபுல்லா துண்டு துண்டா வெட்டி அதுக்கப்புறம் இந்த தண்ணிக்குள்ள போட்டுறதான் நினைச்சிருந்தேன்னு சொன்னேன். அவளுக்கு வந்து ரொம்ப சிரிப்பா வந்துடும், நீ எல்லாம் என்னடா பெரிய டேரக்டர், என்னோட உடம்புல வந்து ஒரு கல்லை கட்டி போட்டுருந்தா கூட அதை வந்து கீழே போயிருந்திருக்கும் இது கூட தெரியாம இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வந்து நேரம் உள்ள போயிருந்திருப்பான். ஒரு ஷார்ட் கன் எடுத்துட்டு அதுல வந்து குண்டெல்லாம் லோட் பண்ணிட்டு அந்த மேஜை மேல வச்சிருப்பான். அப்ப வந்து இவன் கேட்பான், சரி உன்னோட பிளான் என்னன்னு கேட்டோன்னே, பிளான் வந்து இப்ப எல்லாம் அதை முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன்னு வந்து அவன் சொல்லுவான். இவங்க இந்த லேக் ஹவுஸ் வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இவங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஹண்டிங் வந்து போலான்னு இருக்கோம் சொல்லியிருப்பான். ஹண்டிங்கா, ஆனா உனக்கு வந்து இந்த கன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணலாம் தெரியாது, உனக்கு வந்து அது பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா எனக்கு பிடிக்காது, ஆனா அவனுக்கு வந்து எல்லாம் வந்து சர்வ சாதாரணம், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹண்டிங் பண்ண போறோம் சொல்லியிருப்பாங்க. தட் மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு போயிருந்திருக்கும் போது இவன் வந்து என்ன நினைச்சிருப்பானா, அவனை வந்து முன்னாடி போக விட்டுட்டு இவன் வந்து பிடிச்சி தள்ளி விட்டு அவனை வந்து கொலை பண்ணிதான் தான் வந்து இவன் பிளான் பண்ணி வச்சிருப்பான். அதை வந்து இப்ப இவன் கிட்ட சொன்னோன்னே அவன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடான், இதுதான் உன் பிளானா, இங்க பாரு உன் பிளானும் சரி நீயும் சரி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான், நீயே வந்து ஒரு கேவலமான ஆக்டர், அதனாலதான் உனக்கு வந்து எந்த விதமான வேலை இல்லாம நீ சும்மா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னோன்னே அவளுக்கு வந்து கோவம் வந்துடும். அப்ப நீ மட்டும் என்ன பெரிய ஒழுங்கான டேரக்டரா என்ன, நீ தான் வந்து டிராமா எடுக்கிறன்ற பேர்ல வந்து ஒரு பொம்பளை பின்னாடி வந்து சுத்திட்டு இருக்கேன், நீ மட்டும் என்ன ஒழுங்கா சொல்லி வந்து அவனும் வந்து பேச ஆரம்பிப்பான். ரெண்டு பேருக்கு வந்து சண்டை முத்திடுவான். அவன் என்ன பண்ணா துப்பாக்கி எடுத்து அவன் வந்து ஷூட் பண்ண போவான், டக்குனு வந்து அவனோட முகத்துல வந்து ஒரு குத்து குத்திடுவான், அப்படியே வந்து அவனுக்கு ரத்தமா வந்துகிட்டு இருக்கான். கொள்றியா என்ன வந்து கொண்டு அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருந்திருப்பான். அப்பதைக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து ஒரு மண்வெட்டி வச்சு அவனோட தலையில அடிச்சோன்னே வந்து கீழே விழுந்துருவா மயக்கம் போட்டு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அவளை வந்து அந்த சேர்ல கட்டி போட்டுட்டு அந்த துப்பாக்கி வந்து லான்ஸ் எடுத்து வச்சுப்பான். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் உள்ள வந்தா பாத்தீங்களா, அவனோட பேர் தான் வந்து விக்டர். இந்த விக்டரை வந்து இந்த லாஸ்ன்ற வந்து அஞ்சு நாளுக்கு முன்னாடியே ஒரு ஃபெஸ்டிவல் வந்து சந்திச்சிருப்பான். இந்த மாதிரி வந்து நானும் என்னோட ஒய்ஃபும் வந்து இந்த மாதிரி ஒரு லேக் ஹவுஸ்க்கு வந்து நாங்க போறோம், நாங்க போயிட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து நீ அங்க வந்துரு, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை வந்து கொலை பண்ணிடலாம், அதாவது நீ கொலை பண்ணி அவளை கொண்டு போய் எங்கிட்டாச்சும் வந்து புதைச்சிரு, உனக்கு வந்து நான் காசெல்லாம் வந்து தந்துறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு டீல் பேசி வச்சிருந்திருப்பாங்க. அந்த டீல் படி தான் பாத்தீங்கன்னா சரியா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் கழிச்சு வந்து இவன் வந்திருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும், அப்பதைக்கு இவன் வந்து அவளை அடிச்சு போட்டுருந்திருப்பான். அடிச்சு போட்டேன் இப்ப வந்து அவ கேப்பா, இங்க பாரு நீ எப்படி இங்க வந்த, அவன் உங்க வீட்டுல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான், சோ இவளுக்குமே வந்து தெரியும் அவனோட பேர் வந்து விக்டர்னு, விக்டர் நீயே இப்படி பண்ணிட்டியான்னு கேட்டோன்னே அவன் வந்து எனக்கு நிறைய காசு தரேன் சொல்லியிருந்தான், அதனாலதான் வந்து நான் அவனை வந்து கொலை பண்ணலாம்னு வந்திருக்கேன் சொன்னோன்னே, அப்படியா அப்ப வந்து நான் உனக்கு வந்து நிறைய பணம் தரேன் நீ என்ன பண்ற, அவனை வந்து போட்டு தரேன்னு சொன்னோன்னே அவன் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டு இருந்திருக்க மாட்டான், ஏ நீ இப்ப வாய மூட புரியலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வந்து அவளை மிரட்ட போவான். அப்பதைக்கு விக்டர் என்ன பண்ணுவான், ஏ இருப்பா அவளை வந்து
வந்து பேச விடு, இல்லைன்னா உன்னை கொண்டு சொல்லியிருந்திருப்பான். அப்போ தான் அவன் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த மாதிரி என்கிட்ட வந்து நிறைய இன்சூரன்ஸ் பணம்லாம் இருக்கு, நீ வந்து அவனை போட்டு தள்ளிட்டேனா அந்த பணத்தை எடுத்து நான் உன்கிட்ட தரவேன் சொல்லியிருப்பான். அதை கேட்டோன்னே வந்து இவனுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பானா, அவனை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுறான். ஏ நீ போ, இல்லைனா உன்னை வந்து கொண்டு சொன்னே அவனோட கட்டை வந்து அவுத்துல போவான். அப்போ என்ன போனா இவன் வந்து டக்குனு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த குண்டை அந்த துப்பாக்கியை பிடிங்கிட்டு டக்குனு சுற்றுவான். அவனோட கையில வந்து பட்டுரும், கை வந்து துண்டாயிரும். ஆயும் என்னெல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு வந்து கதறி அடிச்சுட்டு விக்டர் ஓடிட்டு இருந்திருப்பான். அவனை எப்படியாச்சும் தடு தடுன்னு சொல்லி வந்து கத்துவான். இவன் என்ன புரிஞ்சுப்பானா, ஓ இவன் வந்து நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த இந்த விஷயங்கள், அவனை வந்து துப்பாக்கியில் சுட்டதெல்லாம் வெளியில போய் சொல்லிடுறான், இவனை வந்து ஷூட் பண்ண சொல்றான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிடுவானா, டக்குனு ஷூட் பண்ணிடுவான், வந்து செத்துருவான். அட பாவே, உன்னை வந்து நான் ஷூட் பண்ண சொல்லடா, அவனுக்கு வந்து தடுத்து நிறுத்தி அவனை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விடணும்டா, அதுக்காண்டி தானே அப்படி சொன்னேன்னு சொன்னேன். இவன் வந்து ஐயோ நான் தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். உடனே என்ன பண்ணா, போச்சு அவனும் செத்துட்டான், இப்போ நான் வந்து ஒன்னே கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அவனை வந்து ஷூட் பண்ண போவான். டக்குனு வந்து அவன் பிடிச்சி மேல குண்டு வந்து மேல பட்டுரும், ரெண்டு குண்டு பட்டோன்னே அப்படியே மேல வந்து ஆடுற மாதிரி இருந்திருக்கும். டக்குனு உடச்சிட்டு உள்ள இருந்து ஒரு மூணு பேர் வந்து கீழே விழுந்துருவாங்க. இந்த மூணு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த லேக் ஹவுஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அப்பதைக்கு வந்து இந்த மாதிரி அப்பா நான் வந்து அந்த லேக் ஹவுஸ்க்கு வந்து போறேன்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க ரெண்டு பேரும் இப்போ மகிழ்ச்சியா இருக்கீங்களான்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருந்திருப்பாரு. இல்லப்பா அது கொஞ்சம் கதையா தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த டிவியில பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்திருக்கும், இந்த மாதிரி மூணு கொலகாரங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்க வந்து இந்த ஏரியாவில தான் இருக்கும்னு சொல்லி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்திருக்கோம். அந்த மூணு பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தப்பிச்சு போயிட்டு இவங்களோட வீட்டிலேயே வந்து இவங்க வர்றதுக்கு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டுக்கு வந்துருந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் வந்து அங்கேயே தங்கி இருந்திருப்பாங்க, அங்கே இருக்க ட்ரெஸ் அங்கேயே வந்து அந்த வீட்டே வந்து இவங்க வீடு மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீட்டுக்கு வந்தபோது அந்த லாக்கு வந்து அழுத்திருந்திருப்பாங்க, அது வந்து ஒர்க் ஆயிருந்திருக்காது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து அந்த லாக்கு வந்து உடச்சிட்டு போயிருந்திருப்பாங்க, அதனாலதான் வந்து இவன் ஏதோ ஒரு பட்டன் அழுத்தினோடனே அந்த கதை வந்து திறந்திருந்திருக்கும். இந்த மூணு பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் பீட்டர், இன்னொருத்தன் டேவ், இன்னொருத்தன் வந்து ராய். மூணு பேரும் ஒரு கொலை பண்ண குற்றத்துக்காக ரொம்ப வருஷமா வந்து ஜெயில இருக்காங்க. இப்போ அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து இங்கே தான் தங்கி இருந்திருப்பாங்க. அது வந்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட கண்டுபிடிச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்றதான் இங்க மூணு பேரும் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியா வந்து மேல உட்காந்து பாத்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அதுல அந்த டேவன்றவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல வந்து கொஞ்சம் விருப்பம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப வருஷமா ஜெயில இருக்காங்க, ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விருப்பம் வரும் இல்லையா. சோ அதனால அந்த பொண்ணை வந்து ரே பண்ணணும் வந்து இவன் அங்கேயே பேசிட்டு இருந்திருப்பான். அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க மூணு பேரும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து கையில போட்டு கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு தேவையான பணம் எது வேண்டாம் நீங்க எடுத்துக்கங்க, ஆனா இங்க ரெண்டு பேரும் வந்து உயிரோட விடுங்கன்னு சொன்னோட அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அப்பதான் வந்து டே சொல்லுவான், இந்த மாதிரி நாங்க வந்து ரொம்ப நாளா ஜெயில இருந்திருக்கோம், அது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சில உடல் தேவைகளா இருக்கு, அதை வந்து நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னோட அவன் வந்து புரிஞ்சுப்பான். லார்ஸ் வந்து அப்ப நம்ம ஒய்ஃப தான் வந்து இவன் வந்து கூப்பிட போறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு இருந்திருப்பான். ஆனா அங்க நடந்த கதையே வேறங்க. அந்த டே என்ன போனானா, அவ கிடையாரா மச்சி நீதான்னா சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு அவனோட பேண்ட வந்து அவுத்துருவாங்க. அவன் வந்து கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லி வந்து கத்துவா, உங்களுக்கு என்ன பணம் வேண்டாம் நான் தரேன், என்னோட பேங்க்ல வந்து நிறைய பணம் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் வந்து எங்க ரெண்டு பேரும் வந்து எதுவும் செய்யக்கூடாது, உயிரோட விட்டுறணும், அந்த பணத்தை வந்து நான் எடுத்து கொடுத்தோடனே வந்து நீங்க மூணு பேரும் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடும்னு சொல்லி ஒரு டீல் கேட்பான். அந்த பீட்டர் வந்து ஒத்துப்பான், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லாஸை வந்து மன்னிச்சு விட்டுருவான். ஆனா சாதாரணமா விட மாட்டான், உன்னோட பொண்டாட்டியே வந்து இன்னொருத்தன் வந்து இந்த மாதிரி பண்றேங்கிறான், ஆனா நீ வந்து எதுவும் பண்ணாம இருக்கேடா, உனக்கு வந்து சும்மா விட்டாலும் சரிப்பட்டு வராது, நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு கேட்டோடனே அவன் வந்து அழுது புலம்புவான், அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டான், என்னோட காலில் விழுன்னு சொல்லுவான், அப்பவும் ஒத்துக்க மாட்டான், என்னோட ஷூ வந்து நக்கும்பான், அப்போதைக்கே வந்து அவனும் வந்து ஷூ வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பான். அப்பதான்டா உனக்கு வந்து புத்தி வரும் சொல்லிட்டு அவனை வந்து மன்னிச்சு விட்டுருவான். அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து தனித்தனியா வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இவன் வந்து லாஸ் லாஸ்னு வந்து கூப்பிடுவான், ஆனா லாஸ் வந்து எதுவும் பேசாமே இருப்பான், ரொம்ப சோகமாவே இருந்திருப்பான். அப்போதைக்கு அவனோட பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த பில் போர்ட்லாம் விளாண்டுட்டு இருப்பான் இல்லையா, அதுல இருக்க அந்த சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் எடுத்து இவனோட சாக்ஸ்ல வந்து உள்ள போட்டு வச்சுட்டு கத்த ஆரம்பிப்பான். ஹாய் ஊன்னு கத்துவான், இல்ல ஈஸா கூட சொன்னாலே கத்த ஆரம்பிக்கலாம் வந்துட போறான்னு சொல்லுவாங்க. அவங்க மூணு பேரும் வந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் கத்துற சவுண்ட் கேட்டு டே வந்து கீழே இறங்கி வருவான். கீழே இறங்கி வந்து உனக்கு என்ன பிரச்சனை கேட்டோன்னே, எனக்கு வந்து பாத்ரூம் போற மாதிரி இருக்கு, நான் போயாங்கன்னு சொன்னோட இவன் வந்து விட மாட்டான், ஏ அப்பெல்லாம் போக முடியாது, நீ வந்து இங்கேயே போ அப்படிம்பா, எனக்கு வந்து ரெண்டுக்கு வருது ஏன் என்னை விடுன்னு சொன்னோடனே அவனு வந்து அந்த பீட்டர் கிட்ட வந்து கேட்பான், சரி அவனை போடுறா நீ வந்து கூடவே போன்னு சொன்னோடனே அந்த ரெஸ்ட் ரூம்க்கு வந்து இவனை வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அவனை வந்து உள்ள போயிருந்திருப்பான், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பிச்சிருப்பான். உள்ள போயிட்டு அவன் வந்து கதவை தட்டிட்டு மறுபடியும் வெளியில வருவான். அப்போதைக்கு அந்த பில் போர்டு பால்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஷாக்ஸ்ல போட்டு வச்சிருந்திருப்பான். கதவை திறந்து வெளியே வந்தோடனே அந்த சாக்ஸை வச்சு டேவோட தலையிலேயே அடிப்பான், வந்து டக்குனு மயக்க மட்டும் கீழே விழுந்துருவான். இவன் வந்து டக்குனு அந்த ஷூவை எடுத்து போட்டுட்டு ஏ என்னைய வந்து காப்பாத்துறான்னு வந்து லீசா வந்து கத்துவான். ஆனா அவளை வந்து காதலே வாங்காம அவன் பாட்டுக்கு வந்து தான் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மாடிப்படியில ஏறி போயிருவான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லீசா என்ன பண்ணுவா, அப்படியே வந்து பக்கத்துல ஒரு கத்தி கிடக்கும், அந்த கத்தியை எடுத்து தன்னோட கயிறு அறுத்துட்டு வெளியில போய் பாப்பா ஒரு தப்பிச்சு போலான்றதுக்காக அங்க வந்து கார் சாவி வந்து இருந்திருக்காது. அந்த கார் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா விக்டரோடது. அப்ப விக்டரோட டெட் பாட்ல இருக்கான்னு சொல்லிட்டு விக்டரோட டெட் பாடியை திரும்பி பாப்பா, அங்கேயும் சாவி இருந்திருக்காது. அந்த மேல இருக்க இன்னொரு ரூம்க்கு போய் கிச்சன்ல வந்து தேடிட்டு இருந்திருப்பான், அங்க வந்து ஒரு இடத்துல வந்து சாவி இருந்திருக்கும். அந்த சாவி எடுத்துட்டு இங்க திரும்ப அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டே வந்துருவான். அந்த சாவி என்கிட்ட குடு இல்லைன்னா வந்து நான் சுற்றுவேன் சொல்லிட்டு அவன் மிரட்டுவான். இவ்வளவு வந்து அந்த சாவி
வந்து தூக்கி போட்டுருவான். என்ன வந்து நீ இப்ப கொல்லணும் தானே நினைக்கிறேன், ஆனா உனக்கு வந்து நான் ஒரு விஷயத்த வந்து சொல்ல நினைக்கிறேன், நீ என்ன வந்து அடையணும் தானே நினைச்சேன், இப்ப வந்து நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேச்சை மாத்திட்டு இருப்பான். அது ஏன்னு பாத்தீங்கன்னா பின் பக்கமா பாத்தீங்கன்னா லாஸ் வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு இவனை கொலை பண்றதுக்காண்டி வருவான். கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தா அவன் வந்து டக்குனு ஷூட் பண்ண மாட்டாங்களே, சோ அதுக்காண்டிதான் வந்து அவன் அந்த மாதிரி பேசிட்டு இருந்திருப்பான். அதை வந்து டேவும் நம்பிடுவான். அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டே இருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லாஸ் வந்து பின் பக்கம் வந்து அவனை குத்த வந்துடும், அவனும் வந்து சுதாரிச்சுட்டு அவன் வந்து டப்புனு அடிச்சிருவான். அடிச்சோடனே வந்து லாஸ் வந்து கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை நடக்கும், துப்பாக்கி எடுத்துட்டு இங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா லீசா வந்து டேவை பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருப்பான். உடனே இவன் துப்பாக்கி எடுத்து டக்குனு சுட்டுருவான். அதோட டேவும் வந்து அங்கே செத்துருவான். அதே சமயம் பீட்டரும் ராய் வந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியே தப்பிச்சு போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து தேடிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதைக்கு துப்பாக்கி சுடுற சவுண்ட்லாம் கேட்டோன்னே ஆகா உள்ள ஏதோ தப்பு நடக்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போய் பார்த்துருப்பாங்க. அங்க டே வந்து இறந்து கிடந்திருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே ராய் வந்து அழுதுகிட்டே இருந்திருப்பான். அந்த துப்பாக்கி எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே எது போயிருப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே தேடிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் வந்து மேல ஏதோ சவுண்ட் கேட்டிருக்கும். உடனே வந்து அந்த பீட்டர் நினைச்சிருப்பானா இவங்க ரெண்டு பேரும் உள்ள எதுவும் ஒளிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு மெதுவும் படியேறி அந்த ரூம்குள்ள போயிருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் அந்த அலமாரிக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படிக்கு வந்து அந்த லான்ஸ் சொல்லுவான், நம்ம ரெண்டு பேரும் சாக போறோம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா என்னோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இதுவரையும் பார்த்ததுலேயே சொல்லிட்டு அந்த கதை வந்து திறப்பான். அவனும் கதவை திறக்க போறோம் இல்லையா, சோ ரெண்டு பேரும் கதவை திறக்கறனால பீட்டர் வந்து டக்குனு கீழே விழுந்துருவான். துப்பாக்கி சுட்டோன்னே அது வந்து மேல பட்டுரும். சவுண்ட் கேட்டோனே வெளியில இருக்க ராய் என்ன பண்ணுவான்னா ஆக உள்ள ஏதோ சவுண்ட் கேட்கறான்னு சொல்லிட்டு உள்ள ஓடியார பாத்துட்டு இருந்திருப்பான். அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் அவனை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதைக்கு கதவை திறந்துட்டு லீசா வந்து வெளியில போ பாப்பா இவனு கதவை திறக்கறனால, சோ இவங்க ரெண்டு பேரும் மோதி கீழே விழுந்துருந்துருவாங்க. இந்த பக்கம் லாஸ் வந்து வெளியில வந்திருந்திருப்பான். பீட்டர் வந்து மேல ஜன்னல வழியா வந்து கீழே குதிச்சு லாஸை புடிச்சு அட்டி அடி அடிச்சுட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் லீசா என்ன பண்ணுவா, குப்பையெல்லாம் பொறுக்குவாங்க பாத்தீங்களா, அந்த கத்தி எடுத்துட்டு வந்து டக்குன்னு ஒரு அட்டி அடிப்பா அவனோட உடம்புல வந்து குத்திரும். பீட்டரோட உடம்புல அது சரியான குத்து குத்துனோடனே ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். இவனால ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. அதை புடுங்கி கீழே போட்டுருவான். இந்த பக்கம் ராய் வந்து எந்திரிச்சிட்டு வந்து அந்த உடஞ்சு போன அந்த விண்டோ கிளாஸ் எடுத்துட்டு வந்து இவனோட கழுத்துல வச்சுட்டு இருந்திருப்பான். அப்பதைக்கு தாங்க அந்த பீட்டர் வந்து சொல்லுவான், நான் எவ்வளவு கொலை பண்ணிருக்கேன் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க முன்னாடி, இப்ப சொல்றேன், நான் வந்து நிறைய பேரை வந்து கழுத்தறுத்து கொண்டிருந்திருக்கேன், துண்டு துண்டா வெட்டி கொண்டிருந்திருக்கேன், விஷம் வச்சு கொண்டிருக்கேன், ஆனா யாரையும் வந்து இந்த மாதிரி ஒரு புல்ல இருக்கிற மிஷினை வச்சு நான் கொண்டதுலடான்னு சொல்லிட்டு நேரம் அவனை தர தரன்னு லாஸ் வந்து இழுத்துக்கிட்டே போயிருந்திருப்பான். அந்த மிஷின் கிட்டையும் பக்கத்துல கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அப்பதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கார் வர சவுண்ட் கேட்கும். அந்த கார்ல யார் வரான்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸோட அவங்க அப்பா தான் வந்து இருந்திருப்பாரு. இது எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு சரியா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து இந்த லாஸோட அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு மைக்கேல்னு ஒருத்தர் வந்து வந்திருந்திருப்பாரு. ஏதோ தேவையில்லாத அன்வான்ட் சவுண்ட் எல்லாம் கேக்குது, நிறைய கார்லாம் நிறுத்தி கிடக்குதுன்னு சொன்னோட அப்பாவுக்கு வந்து போன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த ஹான்ஸ் என்ன சொல்லுவானா, என்னோட பையனும் மருமகளும் தான் அந்த வீட்டுக்கு வந்து இருந்திருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்திருப்பாங்க சொன்னோட, ஏ இல்லையா நிறைய கார்லாம் நிக்கு ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது, நீ உடனே வந்து பாரு ஏதோ தப்பா நடக்குன்னு சொன்னோட அவங்க அப்பா அந்த நைட்டையும் பொருட்படுத்தாம அந்த காரை ஓட்டிட்டு அப்படியே 6 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணி இப்ப வந்து வந்து சேர்ந்திருந்திருப்பாரு. அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் நேரம் நடந்து போயிருந்திருப்பாரு. கீழே வந்து ஒரு கண்ணு கடந்திருந்திருக்கும். அந்த கண்ணை எடுத்து நேரம் அவங்க ராய் இருக்கான் பாத்தீங்கன்னா அவனோட முட்டில வந்து சுட்டுவாரா வந்து டக்குன்னு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே ஏ வயசான கிழவா உனக்கு வந்து இவங்களை திமுறாடான்னு சொல்லிட்டு பீட்டர் என்ன போனானா அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே வந்து ஒரு கத்தி எடுத்து அவனோட வயத்துல வந்து குத்துறோன்னே அவங்க அப்பா வந்து வழியில துடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே வந்து அவங்க அப்பா சும்மா இருக்க மாட்டாருங்க, டக்குனு அவனோட பீட்டரோட காதையை வந்து கடிச்சு வச்சிருவாரு. ரெண்டு பேருமே வந்து கீழே விழுந்துருந்துருவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லாஸ் வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்திருப்பான். உள்ள போய் போட் சாவையெல்லாம் எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்திருந்திருப்பான். இங்கிட்டு பாத்தீங்கன்னா பீட்டர் என்ன பண்ணுவானா அவங்க அப்பா வந்து அட கிழவா நீ வந்து சாவ போனான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து அந்த புள்ளு வெட்டுற ஏந்திரம் பாத்தீங்களா அதுல வந்து போட்டுருவான். அவனோட வயிறெல்லாம் வந்து கிழிஞ்சிரும். கிழிஞ்சிட்டு அவன் வந்து அப்படியே கீழே அந்த சைடு விழுந்துருவான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லாஸ் வந்து தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்திருப்பானா, லீசா கிட்ட வந்து நீ எப்படியாச்சும் போயிருன்னு சொல்லிட்டு அந்த போட் கீயை வந்து அவகிட்ட வந்து கொடுத்துருந்திருப்பான். அவன் வந்து அந்த போட் கீ எடுத்துட்டு நேரம் வந்து அந்த போட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். இங்க பீட்டர் என்ன பண்ணியிருப்பானா அவன் பின்னாடியே துரத்துட்டு நேரம் அங்க அந்த போட்டு கிட்ட வந்து போயிருந்திருப்பான். இங்க பக்கம் பாத்தீங்கன்னா லாஸ் வந்து அவங்க அப்பாவுக்கு பக்கத்துல வந்து போயிருந்திருப்பான். ஒரு நாள் வந்து நம்ம சின்ன வயசா இருக்கும் போது நீங்க இங்கதான் கூட்டிட்டு வந்தீங்க, அந்த சன்ரைஸ் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான்ப்பா பார்த்தோம் சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே வந்து அவங்க அப்பாவும் இறந்து போயிருந்திருப்பாரு. அப்பதான் அவனுக்கு நினைப்போம் ஆகா லீசா வந்து அந்த போட்டுக்கு போனாலே அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த போட்டு கிட்ட வந்து போயிருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருந்திருப்பாங்க. மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இவன் வேகமா ஓடி போய் அந்த கயிறு பிடிச்சிருவான். கயிறு பிடிச்சி அப்படியே வந்து அலையில வந்து அவன் மோதிட்டு போயிட்டே இருந்திருப்பான். அப்பதான் வந்து அவ கேப்பா, நீ வந்து ஏன் என்ன வந்து இன்னும் கொலை பண்ணலாம் கேட்டோன்னு எனக்கு வந்து இன்னும் அந்த பணம் வந்து தேவைப்படுது, எப்படியாச்சும் எனக்கு வந்து அந்த பணத்தை எடுத்து கொடு, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உனக்கு வந்து எந்த விதமான வேலையும் இருக்காது, உன்னே நான் போட்டு தந்தாலும் போட்டு தள்ளிடுவேன் சொல்லணும்னு இவளுக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதே சமயம் இவன் என்ன பண்ணுவானா லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அந்த போட்டுக்குள்ளேயே வந்துருவான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தள்ளி விட்டு அவனை வந்து கொல்லான்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிக்கு இவ பிடிச்சி தள்ளுவான். தள்ளுனே அந்த பீட்டர் வந்து கீழே விழுந்துருவான். அந்த ப்ரொபல்லர்ல மாட்டி அவனோட கை வந்து ஒரு கை துண்டாயிரும். அடப்பாங்கல என்னக்கே வந்து ஆப்பு வைக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா அந்த லாஸ் வந்து கொல்லலாம்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்திருப்பான். பின்பக்கமா இவன் என்ன பண்ணுவானா அந்த பேக் எடுத்து இவனோட கழுத்தை பிடிச்சி இழுப்பான். இழுத்தோனே அவன் வந்து பின்பக்கம் வந்துடுவான் பீட்டர். அப்பயே ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அப்படிக்கு அந்த கயிறு வந்து அவனோட உடம்புலயே வந்து மாட்டிக்கும். அந்த பேக்ல வந்து நிறைய வெயிட்டான பொருள்லாம் இருந்துச்சுலயே, அந்த வெயிட்டோட சேர்ந்து அவன் வந்து கீழே இழுக்கிட்டே போயிருந்திருக்கும். அதோட ஒரு ரெண்டு கயிறு பாத்தீங்கன்னா அந்த லாஸோட காலில் வந்து மாட்டிட்டு இருந்திருக்கும். லாஸ் வந்து கீழே விழுந்துருவான். அப்படிக்கு வந்து இவன் டக்குன்னு வந்து அவனோட கையை பிடிச்சிருவான். அப்படிக்கே வந்து அவன் யோசிச்சுட்டே இருந்திருப்பான், இவனே
என்னை வந்து இந்த போட்டில் வச்சு தான் வந்து குழம்பணும்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருந்தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் சொன்னான் பார்த்தீங்களா, அதை வந்து இவன் நினச்சி பார்த்துட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன தான் ஆனாலும் இவன் நம்மளோட புருஷன் சொல்லிட்டு அவனை வந்து அந்த கை தாத்து விட்டுட்டு அவனை வந்து காப்பாற்றிருந்திருப்பாங்க. இப்போ தான் வந்து அந்த வீடு ஃபுல்லாக வந்து நிறையா உடஞ்செல்லாம் கிடக்கா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் நம்ம வந்து வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பொருள்கள் எல்லாமே இந்த மாதிரி நாசமாக போயிடுச்சு, நம்மகிட்ட வந்து இப்போ காசு இல்லை, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு யோசனை வரும், நிறைய இன்சூரன்ஸ்லாம் வச்சிருக்காங்களே, ஸோ இந்த மாதிரி வந்து நடந்த விஷயங்களாம் வந்து ஃபேக்காக வந்து இவங்க ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க, அதை வந்து ஒரு புக்காக வந்து எழுதி விற்றுருந்துருப்பாங்க, நிறைய காசுலாம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். அந்த காசுலாம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறையா ஃபேமஸ் ஆகிட்டாங்களே, இப்போ வந்து ஹாலிவுட்டுக்கு வந்து இந்த கதையை வந்து ஒரு டைரக்ட் பண்ண சொல்லி ஒரு ஆஃபர் வந்துருந்துருக்கும். அந்த கதையை வந்து இந்த லார்ஸ் தான் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா லீசா வந்து நடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கட்டி போட்டு வச்சிருந்துருப்பாங்க, அப்போ லார்ஸை வந்து ஒருத்தன் வந்து ரேப் பண்ண போயிருந்திருப்பான் இல்லையா, அந்த சீனை வந்து அவன் வந்து அந்த மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்திருப்பான். ஆனால் அவங்க எடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அடிச்சு ரெண்டு பேரும் பறக்க விட்ட மாதிரி வந்து எடுத்திருந்திருப்பாங்க. இதுதான் உண்மையிலேயே நடந்ததுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கடைசியாக இவங்க ரெண்டு பேருமே வந்து மனம் திருந்து ஒரு முழு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறி இருந்திருப்பாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா செம்ம சூப்பரான ஒரு படங்க. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படங்கள்ல இந்த படமும் ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் எடுத்துருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.